கொளுத்தி போடுறேன் கொளுத்தி போடுறேன்னு சொன்ன ஒரு கைலியே விடுத்துருச்சு. போட்டியா இருக்க வேண்டியது போடா வாடான்னு தரம் குறைஞ்சிருச்சு. இல்ல, இது யார் கையில இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கிற நிலைமைய பார்த்தா நம்ம கையில எடுக்கணும் போல் இருக்கு. இன்று இரவு எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த இஷ்யூ பத்தி பேச போறேன்னு. வன்முறை தப்புதான், சனம் பக்கம் நியாயம் இருக்கு நினைக்கிறவங்க யாரு யாரு? சனோட ரியாக்ஷன் வந்து தெரியாம வந்துருச்சா அப்படின்னா அதுலயும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நோ சார். ஏன்னா வேல்பர்கிட்ட ஒரு வாட்டி ஒத்திகையே பார்த்துட்டீங்க. என்னெல்லாம் ஏதாவது பண்ணாருன்னா கண்டிப்பா நான் வயசு கூட மாதிரியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நடந்து போச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன், வயசுக்கா பாக்குறேன்னு சொன்ன அந்த இங்கிதத்தை இழந்து விட்டார்கள். பாலாஜி சார், இந்த வீட்டுக்குள்ளயும் கேமரா கிட்ட இல்ல கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் ஓட முடியாது ஒளிய முடியாது. ஒன்னு அமைதியா இருந்துட்டா இவர் அமைதியா இருக்காருன்ட்டு சொல்லி குறை சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம ஒரு ஒப்பீனியனை சொன்னா நம்மளை வந்து சின்ன பையன் குழந்தைன்னு பிராண்ட் பண்ண பாக்குறாங்க. டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லாம இன்டைரக்டா சொல்றாங்கன்னு நிறைய புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா இப்பதான் வந்து பிக் பாஸ்னா என்னன்னு எனக்கு புரியுது.